மன வளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க ஆஸ்திரேலியா சென்ற மதுரை மாணவி ஜோன்ஸ் மெர்லின் வழி அனுப்பி வைக்கப்பட்டார். மனவளர்ச்சி குன்றியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிறப்பு ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படுகிறது. வரும் 26ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் தமிழகம் சார்பில் மதுரையைச் சேர்ந்த பெட்சான் சிறப்பு பள்ளி மாணவி ஜோன்ஸ் மெர்லின் பங்கேற்கிறார். இந்த மாணவி கடந்த 2009 இந்தியா சார்பில் நடத்தப்பட்ட பாரத் சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் தடகள பிரிவில் தங்கம் வென்றார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் போச்சி என்ற விளையாட்டில் பங்கேற்பதற்காக செல்லும் மெர்லினுக்கு மதுரை காந்தி மியூசியத்தில் வழி அனுப்பும் விழா நடந்தது. அப்போது சக மாணவிகள் மெர்லினுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஜோன்ஸ் மெர்லின் என்ற பொண்ணு வந்து ஆசிய பசிபிக் லெவலில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் பாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிக்கு வந்து விளையாடுறதுக்காக இந்திய அணியின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியில் உள்ள பொண்ணு. இந்த விளையாட்டில் வந்து அந்த பொண்ணு செலக்ட் ஆனதுக்கு வந்து ஏற்கனவே வந்து அனந்தபூரில் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் பெற்றிருக்கு. இது வந்து எங்களுடைய பள்ளியினுடைய சிறப்பு ஆசிரியர்கள் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியானது. இந்த வழி அனுப்பு விழாவில் தமிழ்நாடு சிறப்பு ஒலிம்பிக் மாநில இயக்குநர் பால் தேவசகாயம், சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோரும் கலந்து கொண்டனர்.